சீரொன்றுதோப்புல் திருவேங்கடமுடையான் பாரொன்ற சொன்ன பழமொழியுள் போரொன்று தானே அமையாதோ பாரணியில் வானேரப்போமளவும் வாழ்வு. ஆச்சாரிய வந்தனம். சுப்யம் த்வமஸ்யசி நமஹ்யமதோக்ஷஜேத்தம் அப்யந்தரே சுதிருட பாவயுதா மகாந்தஹ க்ஷுப்யந்தி நைவ மதுராந்த கவீர ரக்வீதி சுப்யம் ஸ்வகீய நமசாம் ததிமர்ப்பயந்தி. இதனுடைய அர்த்தம், நீ உனக்காகவே இருக்கிறாய், எனக்காக இல்லை. அதோக்ஷஜனே, அதோக்ஷஜன் என்று பகவானுடைய புராண பிரசித்தமான திருநாமங்களிலே ஒன்று அந்த பகவானை கூப்பிட்டு விழித்து, நீ உன்பொருட்டே இருக்கிறாய், என் பொருட்டாக இல்லை என்று இந்தபடியாக அபியந்தரே தன்னுடைய மனசுக்குள்ளே சுதிருட பாவயுதா மகாந்தக மிகவும் திருடமான உறுதியான எண்ணம் கொண்ட மகான்கள் நிறைய பேர் க்ஷுப்யந்தி நைவ கலங்குவதே கிடையாது. ஹே மதுராந்தக வீரர் ரக்வீட், திருமலை ஈச்சம்பாடி மதுராந்தக வீரராகவாச்சாரிய சுவாமியே, அந்த மகான்கள் என்ன பண்ணுகிறார்கள் என்று கேட்டால், துப்யம் உன்பொருட்டு ஸ்வகீய நமசாம் ததிம் அர்ப்பயந்தி, தங்களுடையதான பிரணாம சமூகங்களை எல்லாம் உமக்கு அர்ப்பிக்கிறார்கள். பெரிய மகான்கள் எல்லாம் மதுராந்தகம் சுவாமிக்கு பிரணாமம் பண்ணுகிறார்கள் என்று அர்த்தமாகிறது. இந்த ஸ்லோகத்திலே வழக்கம் போலே அனுப்ராச அலங்காரம் இருக்கிறது, அதாவது சப்தாலங்காரம் சொல்லணி. துப்யம் த்வம் அப்யந்தரே க்ஷுப்யந்தி துப்யம் ஸ்வ என்று நாலு பாதங்களிலேயும் இரண்டாவது எழுத்து பியம் என்பது ஒரே மாதிரியாக இருக்கிறது என்கிற எதுகை அலங்காரம். சுப்யம் என்றால் உன் பொருட்டு, அபியந்தரே என்றால் மனசுக்குள்ளே, க்ஷுப்யந்தி என்றால் கலங்குகிறார்கள். இது தவிர இன்றைய உபன்யாச விஷயத்தை சூச்சிக்கிற வரி சூத்தனம் முழு மேற்கோளாகவே அமைந்திருக்கிறது. நின் பொருட்டு நீ என் பொருட்டில்லை என்கிற மும்மணி கோவை வரியை துப்யம் த்வம் அசி அசி நமஹ்யம் என்று அப்படியே சம்ஸ்கிருதத்திலே அனுவதித்து அது இந்த ஸ்லோகத்தினுடைய முதல் பாதத்தில் அமைந்திருக்கிறது. அதனாலே சூச்சனம் என்கிற அலங்காரமும் நடைபெற்றது. இன்றைக்கு உபன்யாசத்திலே பிரதான விஷயம், முக்கிய விஷயம் என்ன என்றால், பெருமாள் தான் பிரதானமான பலி என்பது. பலி என்றால் பயனை பெறுபவன். அவன் பண்ணுகிற எத்தனையோ காரியங்களுக்கு பயனை பெறுபவன் அவனே. நாம் பண்ணுகிற பல காரியங்களுக்கும் பயனாளியாக அவனே இருக்கிறான் என்பது. இந்த கருத்து பல இடங்களிலே வலியுறுத்தப்படாததாலும் ஏதோ சில இடங்களிலே மாத்திரம் நான் கேள்விப்படுவதாலும் பல பேருக்கு புதுசாக இருக்கலாம். ஹலித்வம் என்பது பகவானுக்கு என்பது என்ன கருத்து என்றால், அவன் நம்மை ரட்சிக்கிறான்,
அவன் நம்மை சிருஷ்டிக்கிறான், அவன் நம்மை ஸ்திதி இருக்க பண்ணுகிறான் என்று பல காரியங்கள் பகவான் நமக்கு பண்ணுகிறான். நாமும் பல காரியங்களை பண்ணுகிறோம், சரணாகதி பண்ணுகிறோம், பிரணாமம் பண்ணுகிறோம், தியானம் பண்ணுகிறோம். இதெல்லாம் யாருக்காக என்ற கேள்வியை கேட்டுக்கொள்கிறார். இப்பொழுது நம்மில் பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாம் கடை தேறுவதற்காக, நாம் உஜ்ஜீவிப்பதற்காக, நாம் சம்சாரத்திலிருந்து தப்பிப்பதற்காக, நாம் மோக்ஷானந்தத்தை பெறுவதற்காக பகவானிடம் இந்த மாதிரி காரியங்களை பண்ணுகிறோம். பக்தி, பிரபத்தி, பிரணாமம், பிரதட்சிணம் முதலியவெல்லாம் என்று பல பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் பண்ணுகிற இந்த காரியங்களுடைய உபாயானுஷ்டானங்களுடைய பலன் நமக்கு வருவதாக நினைக்க இடமிருக்கிறது. அதை முழுதாக ஆட்சேபிக்கப் போவதும் கிடையாது. அதே போல பகவான் நமக்கு பண்ணுகிறானே, நமக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறான், நமக்கு பல பிரதானம் பண்ணுகிறான், நமக்கு ரட்சணம் பண்ணுகிறான், நமக்கு மோக்ஷதானம் பண்ணுகிறான் என்று எத்தனையோ வியாபாரங்கள் நடக்கின்றனவே பகவான் நமக்காக பண்ணுபவை என்று. அவற்றுக்கெல்லாம் பலி யாரு, அதாவது அந்த பயனை அடைபவர்கள் யார் என்று கேட்டால், அப்போதும் நமக்கு முதலிலே தோன்றுகிற பதில் என்ன என்றால், ரக்ஷியனான அனுக்ராஹியனான, அதாவது ரட்சிக்கப்படுகிற, அனுகிரகிக்கப்படுகிற, மோட்சத்தை சுவீகரிப்பவனான, புதுசாக ஆனந்தத்தை அடைகிற நாம் தான் அதற்கான பலி. நம் பொறுத்துதான் அவன் இந்த காரியங்களை பண்ணியிருக்கிறான். நம் மேலே காருண்யத்தினாலே, நம் மீது அவனுக்கு ஏற்பட்ட வாத்சல்யத்தினாலே நாம் பலன் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அவன் ரக்ஷணத்தை பண்ணியிருக்கிறான். அவன் நம்மை சாரணத்தை பண்ணியிருக்கிறான், ஆனந்த பிரதானத்தை பண்ணியிருக்கிறான் என்று சொல்வது பொருத்தமாக இருக்கிறது. ஆனால் இன்னும் சூக்மமாக, நுட்பமாக, விமர்சபூர்வகமாக சாஸ்திர கிரந்தங்களை நன்றாக ஆழ்ந்து ஆராய்ந்தால் விடை சற்று வேறாக கிடைக்கிறது. ஒரு விதத்தாலே இவையெல்லாம் நம் பொருட்டு நடந்தால் கூட பகவானும் அவன் பண்ணுகிற வியாபாரங்களும் பகவானுக்காகவே அன்றி நமக்காக இல்லை. நின் பொருட்டு நீ என்பது இங்கே பகவானை பார்த்து பேசுகிறோம். வாஸ்தவத்திலே பகவான் பண்ணுகிற காரியங்கள் எல்லாம் என்பதிலே கருத்து. பகவான் பண்ணுகிற வியாபாரங்கள் எல்லாம் நின் பொருட்டோ, அந்த பகவானின் பொருட்டாகவே, அதற்கு உத்தேசம் அதனால் பலன் அடையப் போவது அந்த பகவானே தான். இன்னும் நன்றாக விளக்க வேண்டுமானால், என் பொருட்டில்லை, இந்த ஜீவாத்மாவுக்காக ஏற்பட்டவை இல்லை இந்த ரக்ஷணாதி வியாபாரங்கள் எல்லாம், அது பரமாத்மாவே தான் அதற்கு பிரதானமான பயனாளியாக இருக்கிறான் என்று இந்த மும்மணி கோவையிலே சொன்ன வரி, அதனுடைய தாத்பரியம் சற்று நுட்பமான கருத்தாக இருக்கிறது. நாம் சம்சாரத்திலிருந்து விடுபட்டு மோட்சத்துக்கு போவது கூட நமக்காக நடைபெறுகிற நிகழ்ச்சி இல்லை, அதுவும் கூட பகவானுக்காகத்தான் என்று சொன்னதாகிறது. இது விரைவிலே இலேசாக எளிதாக நாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இல்லை,
நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. நாம் எல்லாம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம், நாம் தான் அந்த பயனை அடையப் போவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கேட்க போனால், நமக்கு அந்த பயன் கிடைக்கப் போவதில்லை என்று தெரிந்தால், அதாவது முக்கியமான பயனாளி நாம் இல்லை பகவான் தான் என்று தெரிந்தால், நமக்கு பிரவிருத்தியே கூட அதிலே குறைந்து போய்விடும். நான் எதற்காக இவ்வளவு காரியங்களை பண்ண வேண்டும்? அந்த பயனாளி நானாக இல்லாமல் என்னை விட அதிகமான பயனாளி என்று வேறொருவன் இருந்தானால் நமக்கு அதிலே பிரவிருத்தியே ஏற்படாது. நமக்கு ஏதோ ஒரு நன்மை ஏற்பட போகிறது என்று தெரிந்தால்தான் அதில் பிரவிருத்தி. நம் பொறுத்து சில காரியங்கள் நடக்கின்றன என்றால்தான் நாம் அந்த மாதிரியான உபாய அனுஷ்டானங்களிலே இறங்க முற்படுவோம். அதை பூர்ணமாக இப்பொழுது மறுக்கவில்லை. நம் பொருட்டும் தான், நாமும் தான் அதனால் பயனடைகிறோம். நாம் பயனடைகிறோம் என்பதை சிறிது ஓரளவிலே ஒப்புக்கொண்டாலும் கூட, முக்கியமாக பயனடைவது யார் என்று கேட்டால் அது பகவான் தான் என்பதை இந்த நின் பொருட்டு நீ, என் பொருட்டில்லை என்கிற வரி தெரிவிக்கிறது. என் பொருட்டு இல்லை என்று சொல்லும் பொழுது, என்னை உத்தேசித்து இது நடைபெறவில்லை, உன்னை உத்தேசித்து நடைபெறும் பொழுது அதிலே ஆனுஷங்கிகமாக எதேச்சையாக எனக்கும் பயன் ஏற்பட்டு விடுகிறது. முக்கியமான பயன் என்னவோ பகவானுக்குத்தான் என்று. இது சற்று அரிதான அருமையான கருத்தாக இருக்கிறபடியாலே நிறைய பூர்வ மேற்கோள்களை சூக்திகளை காட்டி விளக்க வேண்டியிருக்கிறது. நாம் இன்றைக்கு சரணாகதி தீபிகா என்கிற தேசிக ஸ்தோத்திரத்திலிருந்தும், ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்கிற பட்டர் ஸ்தோத்திரத்திலிருந்தும், லக்ஷ்மி தந்திரம் என்ற பாஞ்சராத்திர சம்ஹிதா பிரமாண கிரந்தத்திலிருந்தும், நியாச தசகம் என்கிற தேசிக ஸ்தோத்திரத்திலிருந்தும், ரகசியத்ரய சாரம் என்கிற தேசிக கிரந்தத்திலிருந்தும், விசிஷ்டாத்வைத கோஷம் என்கிற சமீபத்திலே இந்த நூற்றாண்டிலே வெளியான புஸ்தகத்திலிருந்தும், பிரபத்தி பிரயோகம் என்ற பிராச்சீன அனுஷ்டானத்திலிருந்தும், தேசிக காரிகா என்ற ஒரு அனுஷ்டு ஸ்லோகத்திலிருந்தும், இந்த மாதிரியான பல ஆகரங்களிலிருந்து மேற்கோள்களை காட்டி ஒரே ஒரு கருத்தை இன்றைக்கு புரிந்து கொள்ளப் போகிறோம். முக்கியமாக பயனடைபவன் பகவான் தான். அதோடு கூட தொடர்பினாலே ஆனுஷங்கிகமாக சிறிதாக வேணும் பயனடைபவன் ஜீவாத்மாவாகவும் இருக்கலாம், ஆனால் இவன் பிரதான பயனாளி கிடையாது என்கிற கருத்தை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறோம். அதிலே முதலாவது சரணாகதி தீபிகா என்பது மும்மணிக்கோவை வியாக்கியானத்திலேயே இந்த சரணாகதி தீபிகா ஸ்லோகமானது மேற்கோள் காட்டப்பட்டது. இந்த இடத்திலே நின்பொருட்டு நீ என்பதை விளக்குவதற்காக இப்பொழுது ஸ்லோகம். போக்யம் முகுந்த குணபேதம் அச்சேதனேஷு போக்திருத்வம் ஆத்மனி நிவேஷ்ய நிஜேச்சையைவ பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி சம்ராடிவாத்மசமயா சகமோதசேத்வம். வசந்த திலகா விரதத்திலே இப்பொழுது சொன்ன வந்த கருத்தை விளக்கி கூறுகிறார் திருஷ்டாந்த பூர்வகமாக. ஹே முகுந்த,
நீ சேத்தனங்களையும் அச்சேதனங்களையும் படைத்து காப்பாற்றி ஆண்டு கொண்டு இருக்கிறாயே. இதிலே அச்சேதனங்களை போக்யம் என்றும் சேத்தனர்களை போக்தாக்கள் என்றும் சொல்லுகிற வழக்கம் உபனிஷத்திலிருந்தே இருக்கிறது. ஒரு உபனிஷத் சொல்கிறது, போக்தா போக்யம் பிரேதிதாரஞ்ச மத்வா. போக்தா என்று ஒரு வகை வஸ்து, போக்யம் என்று இன்னொரு வகை வஸ்து, பிரேரிதா என்று மூன்றாவது வகை வஸ்து. இதைத்தான் நாம் தத்துவ திரய சிந்தனம் என்று சொல்வோம். தத்துவ திரயமானது போக்யம் என்கிற அச்சேதன வஸ்து, போக்தா என்கிற சேத்தன வஸ்து, பிரேரிதா என்கிற ஈஸ்வர வஸ்து. சித ஜிதீஸ்வர என்று சில சமயங்களில் சொல்வோம், சித் அஜித் ஈஸ்வர. தத்வேதயிதீஸ்வர தத் ஸ்வபாவ என்ற ஸ்தோத்திர ரத்னத்திலேயும் பார்க்கலாம். இப்பொழுது இந்த சரணாகதி தீபிகா ஸ்லோகத்திலே சொல்ல வந்தது என்ன என்றால், இந்த ஈஸ்வரன் இருக்கிறானே அவன் தன் பொருட்டுதான், தன் காரியார்த்தமாகதான் இந்த சேத்தனங்களையும் அச்சேத்தனங்களையும் பயன்படுத்திக் கொள்ளுகிறான். இதிலே முக்கியமான வார்த்தை நிஜ இச்சையைவ, தன்னுடைய விருப்பத்தினாலே இந்த போக்ய போக்திரு வஸ்துக்களை ஏற்படுத்தி போகங்களையும் கொடுத்து சம்ராடிவ மோதசே, ஒரு மகாராஜா போலே ஆனந்தத்தை அடைகிறாய். இதை விளக்குவதற்காக ஒரு திருஷ்டாந்தம் இங்கே. பாஞ்சாலிகா சுக விபூஷண போகதாயி, இதை திருஷ்டாந்தம் என்று சொல்லாமல் விசேஷணமாக சம்ராட் என்கிற பதத்துக்கு அமைத்து விட்டார். அதனாலே பரிகராலங்காரம் என்போம். அது கிடக்கட்டும். நாம் கவனிக்க வேண்டியது இந்த திருஷ்டாந்தம் எப்படி பொருந்துகிறது என்பது. ராஜா ராணியோடு கூட கிரீட நகங்கள் சொப்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டு விளையாடுவதுண்டு. ராஜா ராணியோடு விளையாடும் பொழுது எந்தெந்த மாதிரி விளையாட்டு பொருள்கள் இருக்கும் என்றால், இரண்டு திருஷ்டாந்தங்கள். ஒன்று மரப்பாச்சி என்பது, இரண்டாவது கிளி என்பது. அவர்கள் மரப்பாச்சி போலே மர பொம்மைகள் அல்லது பஞ்சு பருத்தி பொம்மைகள், இந்த பொம்மைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு விளையாடினால் அந்த பொம்மைகளுக்கு பாஞ்சாலிகா என்று பெயர். கிளி மைனா சாரிகா முதலிய பட்சிகளை வைத்துக் கொண்டு விளையாடினால் அதற்கு உபலட்சணமாக சுப என்கிற பதம் இங்கே வந்திருக்கிறது. அப்படி விளையாடும் பொழுது அவர்கள் அந்த மரப்பாச்சிக்கும் அந்த சுகத்துக்கும் விபூஷணங்களையும் போகங்களையும் தருகிறார்கள். அதாவது அணிகலன்களை கொடுக்கிறார்கள், இன்பங்களை கொடுக்கிறார்கள். அச்சேதன வஸ்துக்களுக்கு அணிகலன்களும் கொடுக்கிறார்கள், அந்த மரப்பாச்சிக்கு தங்கச்சங்கிலி போடுகிறார்கள். சேத்தன வஸ்துக்களுக்கும் அணிகலன்கள் கொடுப்பதுண்டு. அந்த கிளிக்கு ஒரு ஆபரணத்தை பண்ணி பூட்டுகிறார்கள். போகத்தை கிளிக்கு கொடுப்பதுண்டு. அதாவது அந்த கிளி எதனாலே இன்புறுமோ
அந்த மாதிரியான தின்பண்டங்கள் உதாரணமாக மாதுளம்பழத்தை உரித்து அதனுடைய கொட்டைகளை கிளிக்கு கொடுக்கிறார்கள். முத்துகள் என்று சொல்வது மாதுளை முத்துகளை கிளிக்கு ஆகாரமாக கொடுக்கிறார்கள். இதே மாதிரி அந்த கிளிக்கு என்னென்ன பண்ணினால் இன்பம் ஏற்படுமோ, சிறிது நேரம் கூண்டுக்கு வெளியே அறைக்குள்ளே அனுப்பி பறக்க விடுகிறார்கள். கிளிக்கு பிடித்த காரியங்களை எல்லாம் பண்ணுகிறார்கள். இப்பொழுது இப்படி பண்ணுகிற காரியம் இருக்கிறதே, அது அந்த மரப்பாச்சிக்கு என்று பண்ணுகிறார்களா, அல்லது அந்த கிளிக்கு என்று பண்ணுகிறார்களா, அல்லது தங்கள் மகிழ்ச்சிக்கு என்று பண்ணுகிறார்களா என்று யோசித்து பார்த்தால், மரப்பாச்சி என்பது அசேதன வஸ்துவாகிவிட்டபடியாலே மரப்பாச்சிக்காக யாரும் எதையும் பண்ணப்போவதில்லை. என்ன பண்ணினாலும் அதனாலே மரப்பாச்சிக்கு ஒரு பயன் ஏற்பட போவதில்லை. அச்சேதன வஸ்துக்களுக்கு உத்தேசியத்துவம் கிடையாது என்பது ஸ்பஷ்டமாக நமக்கு புரிகிறது. ஆனால் கிளி திருஷ்டாந்தம் இருக்கிறதே, அங்கே கொஞ்சம் சந்தேகமும் வருகிறது. கிளியை வளர்ப்பவர்கள் கிளிக்கு பால் கொடுப்பதும் பழம் கொடுப்பதும் அந்த கிளி பயன்பெற வேண்டும் என்பதற்காகவா, அல்லது தாங்கள் வளர்ப்பவர்கள் பயன்பெற வேண்டும் என்பதற்காகவா என்று யோசித்து பார்த்தால், இரண்டிலும் பொருத்தம் இருக்கிறது. அந்த கிளி பயன் பெற்று அந்த கிளி மகிழ்ந்து அதன் மூலமாக அந்த கிளியை வளர்க்கிறவர்களும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதனாலே கிளிக்கும் பயன் இருக்கிறது, கிளி வளர்க்கிற ராணிக்கும் பலன் இருக்கிறது. ஆனால் இதில் முக்கியமான பலன் யாருக்கு என்று பார்த்தால், அது கிளிக்கு மாத்திரம்தான் பயன் என்றிருந்தால் அந்த ராணி அந்த கிளியை வளர்க்கவும் மாட்டாள், அந்த கிளிக்கு போகங்களை கொடுக்கவும் மாட்டாள். அந்த ராணி அந்த கிளியை வளர்ப்பதும் அதற்கு பால் பழங்கள் கொடுப்பதும் கிளியினுடைய இன்பத்துக்காக மட்டுமில்லை, அதன் மூலமாக தனக்கு கிடைக்கிற இன்பத்துக்காகத்தான் அவள் இவ்வளவு காரியங்களையும் பண்ணுகிறார். இது உலகத்திலே நாம் எல்லாரும் புரிந்து கொள்ளுகிற திருஷ்டாந்தம். கிளி என்கிற சேதனனானவன் நிறைய போகங்களை அரண்மனையிலே அனுபவிக்கிறானே, அதற்கு பயனாளியாக கிளி இருந்த பொழுதும் கூட அந்த கிளியை வளர்க்கிற மகாராணிதான் உண்மையிலேயே அதிக பயனாளி. அவள் தனக்காகத்தான் தன் பொருட்டாகத்தான் அந்த கிளியை வளர்த்து அந்த கிளிக்கும் சில பயன்களை கொடுக்கிறாள் என்பது யாவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய விஷயம். இந்த திருஷ்டாந்தத்தை இங்கே காட்டி சரணாகதி தீபிகா ஸ்லோகத்திலே அச்சேதனங்களையும் சேதனங்களையும் தன்னுடைய விருப்பப்படியே உண்டாக்கி அச்சேதனங்களிலே சில குணபேதங்களை ஏற்படுத்தி சேதன வர்க்கத்திலே போக்திருத்தம் அதாவது பயனடையும் தன்மையை கொடுத்து சேதனத்தை ஒரு விதத்திலே பயனாளியாக்கி கடைசியிலே இது எல்லாவற்றாலும் முக்கிய பயனாளியாக ஆன ராஜா ராணி போலே சகலலோக சார்வபௌமனான இந்த பகவானானவன் தன்னுடைய மகிஷியான ஸ்ரீதேவியோனே கூட கிளி போன்ற நம்மையும் போக்ய வஸ்துவாயிருக்கிற நமக்கும் போக்யமாக இருக்கிற அச்சேதனங்களையும் தன் சங்கல்பத்தினாலே சிருஷ்டித்து
அந்தந்த வஸ்துக்களுக்கு அந்தந்த இயல்புகளை கொடுத்து அச்சேதனே நீ போக்யமாக இரு, சேதனே நீ போக்தாவாக இரு என்று அந்த பண்புகளை எல்லாம் அவரவர்களிடத்திலே நுழைத்து உண்டாக்கி அதன் பிறகு ஏற்படும் நிகழ்ச்சிகளாலே முக்கியமான பலனை சம்மோதம் ஆனந்தம் என்கிற பலனை அந்த திவ்ய தம்பதிகள் அடைகிறார்கள் என்கிறது இந்த சரணாகதி தீபிகா ஸ்லோகம். அடுத்தது ஸ்ரீரங்கராஜஸ்தவம் என்கிற பக்தருடைய ஸ்தோத்திர காவியத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். உபாதத்தே சத்தா சிதி நியமனாத்யைஷ்டிதிதௌ ஸ்வமுத்திஷ்ய ஸ்ரீமான் இதி வததி வாகௌபநிஷதி உபாயோபேயத்வே ததிஹ தவ தத்வம் நது குணௌ அதஸ்த்வாம் ஸ்ரீரங்கேஷய சரணமவ்யாஜமபவம். ஸ்ரீரங்கேஷய, ஸ்ரீரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கிற பகவானே, நான் உம்மை சரணமடைகிறேன். அப்படி சரணமடைவதற்கு, சரணமடைந்ததற்கு ஒரு வியாஜம் எதுவும் கிடையாது, முக்கியமான காரணம் எதுவும் கிடையாது. அதாவது பிரயோஜனத்தை எதிர்பார்த்து உம்மை சரணமடையவில்லை. பின்ன எதற்காக உம்மை சரணமடைகிறேன் என்றால், நீ சரண்யனாக இருப்பதும் நீ பிராப்யனாக இருப்பதும் உன்னை சரணமடைவதற்கு, நான் சரணமடைவதற்கு நீயே உபாயமாக இருப்பதும் இதெல்லாம் உனக்கு ஸ்வரூபமாக ஏற்பட்டவை. உன்னுடைய குணங்கள் என்று கூட இவற்றை நான் சொல்ல மாட்டேன். உன் தத்துவமே உன் இயல்பே, இயல்பே அப்படித்தான். அதனாலே நீ சரண்யனானபடியாலே, நீ அந்த சரணாகதிக்கு உபாயமானபடியாலே நான் சரணமடைந்து விட்டேன். உன்னுடைய தத்துவம் ஸ்வரூபம்தான் என்னை சரணடைய பண்ணிவிட்டது. நான் எனக்காக என்று, என் பொருட்டு என்று எதையும் அபேட்சித்து சரணமடையவில்லை. ஏன் என்றால், ஔபநிஷதி வாக், உபனிஷத் வசனமானது எனக்கு என்ன தெரிவிக்கிறது என்று கேட்டால், இந்த சேத்தனங்கள் அச்சேத்தனங்கள் என்று இரண்டு விதமாக பாகுபட்டிருக்கிற எல்லா வஸ்துக்களும் லோகத்திலே இருப்பவையெல்லாம் பகவானை உத்தேசித்து அவனுக்காகவென்றே இருக்கின்றன. அவற்றை ஸ்ரீமாபதியானவன் ஸ்வம்உத்திஷ்ய உபாதத்தே, தன்னை உத்தேசித்தே தன் பொருட்டாகவே ஸ்வீகரிக்கிறான். அவற்றுக்கு சத்தா இருப்பையும் ஸ்திதி நிலை பெறுதலையும் நியமனம் ஆளுகையும் இவற்றையெல்லாம் அந்த வஸ்துக்களுக்கு ஸ்திதி அச்சிதௌ என்று இரண்டு விதமாக இருக்கிற வஸ்துக்களுக்கு இவற்றையெல்லாம் தந்து ஸ்வம் உத்திஷ்ய உபாதத்தை தானே பலனடைகிறான் என்கிறது இந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவ ஸ்லோகம். இதற்கு ஒப்பிலியப்பன் கோவில் வங்கிபுரம் நவநீதம் ஸ்ரீராம தேசிகாச்சாரியர் எழுதியிருக்கிற தமிழ் விவரணம் இதோ. ஒரு வஸ்துவை ஒரு வஸ்துவாக உண்டு பண்ணுவது,
உண்டானது மேலே நீடித்திருக்கும்பது செய்வது, அவற்றை நியமனம் செய்வது ஆகிய இந்த வியாபாரம் முதலியவைகளினால் பிராட்டியோடு கூடிய எம்பெருமானானவன் சேத்தனர்களையும் அச்சேதனங்களையும் தன் பிரயோஜனங்களுக்காகவே சுவீகரிக்கிறான் என்று உபனிஷத்துகள் கூறுகின்றன. ஆதலால் தேவரீர் சேஷியாக இருப்பதால் தேவரீர் இந்த ஜீவன் விஷயத்தில் உபாயமாகவும் உபேயமாகவும், அதாவது அடையும் வழியாகவும் அடையும் பலனாகவும் அடைய வேண்டியவராகவும் தேவரீர் இருப்பதால், இப்படி இருப்பது தேவருக்கு ஸ்வரூபத்தாலேயே ஏற்பட்டது, அது வந்தேறி என்று ஸ்ரீரங்கநாதனே, ஆதலால் தேவரீரை என்னுடைய பிரயோஜனத்தை நினைக்காமல் உபாயமாக அடைந்தேன் என்று இதற்கு பொழிப்பறி கொடுத்திருக்கிறார். நின்பொருட்டு நீ என்பொருட்டில்லை, என்னுடைய பிரயோஜனத்தை நினைக்காமல் நான் உம்மை அடைந்தேன். ஏனென்றால் நீரும் நீர் பண்ணுகிற எல்லா காரியங்களும் நின்பொருட்டு உமக்காகவே அமைகின்றன. பகவான் சேத்தனா சேத்தனங்கள் மூலமாக நடைபெறுகிற நிகழ்ச்சிகள் எல்லாமும் கூட. இது ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே இருக்கிற ஸ்லோகம். இதற்கடுத்ததாக லக்ஷ்மி தந்திரம் என்கிற பாஞ்சராத்திர கிரந்தத்திலிருந்து ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகமும் கூட தேசிகனாலே உதாகரிக்கப்பட்ட ஸ்லோகம்தான். தேசிக சூக்தியோடு சேர்த்து அந்த ஸ்லோகத்தை சேரிக்கிறேன். தேன சம்ரக்ஷ்யமாணஸ்ய ஃபலே ஸ்வாம்யவிமுக்ததஃ ஸ்வாம்யவியுக்ததஃ கேசவார்ப்பண பரியந்தா ஷாத்மநிக்ஷேப உச்யதே என்கிறபடியே ரக்ஷண பலமும் பிரதான பலியான அவனதே என்று பாவிக்கை. இந்த ஸ்லோகத்துக்கும் லக்ஷ்மி தந்திரத்தில் உள்ள இந்த சின்ன ஸ்லோகத்துக்கும் அதே ஸ்ரீராம தேசிகாச்சார் சுவாமி தமிழிலே அர்த்தம் எழுதியிருக்கிறார். அதை இப்பொழுது வாசிக்கலாம். எம்பெருமானாலே ரட்சிக்கப்படும் ஆத்மாவை பலனிலும் தனக்கும் உரிமையில்லை என்று துணிவுடன், துணிவு என்றது இங்கே தீர்மானத்துடன், எம்பெருமானிடம் சமர்ப்பிப்பதே ஆத்ம நிக்ஷேபம் எனப்படுகிறது. நாம் ஆத்ம நிக்ஷேபம், பரந்யாசம், ஆத்ம சமர்ப்பணம், அதிருஷ்டார்த்தம், பிரபத்தி, சரணாகதி முதலிய பல பெயர்களிலே ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து வருகிறோமே, அதிலே வாஸ்தவமாக பண்ணுவது என்ன என்றால், அந்த ஆத்ம நிக்ஷேபம் என்பது என்ன என்று கேட்டால், இந்த லக்ஷ்மி தந்திர ஸ்லோகம் சொல்லுகிறது எம்பெருமானிடம் சமர்ப்பிப்பதுதான் என்று, ஆத்மாவை சமர்ப்பிப்பது. ஆனால் ஆத்மாவை மட்டும் சமர்ப்பித்தால் போராது, பலனிலும் தனக்கு உரிமையில்லை என்ற தீர்மானத்துடன். சரி, இதை சமர்ப்பிக்கிறோமே, இதனால் ஏற்படுகிற பலன் என்ன என்றால் சம்சார நிவர்த்தி, மோக்ஷ பிராப்தி, அச்சிராதி மார்க்க கதி என்று என்னென்னவோ நமக்கு தெரிந்திருக்கிறதே பலன்கள் சாஸ்திரங்களிலிருந்து. அந்த பலன்களுக்காக அதிலே உரிமை கோரிக்கொண்டு நாம் இந்த பரன்யாசத்தை பண்ணவில்லை. இன்னும் சொல்ல போனால் நாம் அனுஷ்டிக்கிற சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் எல்லாவற்றையுமே கூட அதற்காக ஒரு பலனை எதிர்பார்த்து நாம் பண்ணவில்லை.
கர்மண்யேவ அதிகாரஸ்தே மா ஃபலேஷு கதாச்சனா என்கிற கீதையின் அறிவுரையை பின்பற்றி நாம் எது பண்ணினாலும் காயேனவாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனவா பிரகிருதேஸ்வபாவாதி கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி என்று பல சமர்ப்பணம் பண்ணி விடுகிறோம். நாம் பண்ணுகிற அனுஷ்டிக்கிற கர்மாக்களின் பலன்களை எல்லாம் பகவானுக்கே சமர்ப்பணம் பண்ணிவிடுகிறோம். அதுபோலத்தான் இந்த பிரபத்திகளும் சரணாகதிகளும் பரநியாசம் பண்ணிவிட்டு அந்த பலத்தையும் அவனிடமே சமர்ப்பித்து விடுகிறோம். ஆகையாலே ஆத்ம நிக்ஷேபம் என்பது அவனாலே நாம் சம்ரட்சிக்கப்பட்டாலும் அதற்காக நம் ஆத்மாவை அவனிடத்திலே பொறுப்போடு கூட ஒப்படைத்தாலும் கூட அந்த பலனையும் சேர்த்து அவனிடத்திலேயே சமர்ப்பித்து விடுவதுதான் ஆத்ம நிக்ஷேபம் என்று விளக்குகிறது இந்த தமிழ் உரை. அதை மனதில் கொண்டுதான் தேசிக சூப்தி என்கிறபடியே ரக்ஷண பலமும் பிரதான பலியான அவனதே என்று பாவிக்கை என்றிருக்கிறது. இந்த ரக்ஷணத்தினுடைய பயனும் எல்லா பயனாளிகளுக்குள்ளே முக்கிய பயனாளியாக இருக்கிறானே அந்த பகவானுடையதுதான் இந்த பயனும் என்று பாவிக்கை நாம் மனசிலே அப்படி சிந்திக்க வேண்டும். நம்முடைய எண்ணம் நம்முடைய கருத்து அதுவாக இருக்க வேண்டும். இதனால் ஏற்படுகிற பயன் எனக்காக இல்லை, இதனால் ஏற்படுகிற பயனும் கூட பகவானுக்குத்தான் என்கிற கருத்து அந்த உபாயானுஷ்டான காலத்திலே அனுஷ்டாதாவுக்கு இருக்க வேண்டும் என்று இது தெரிவிக்கிறது. இப்பொழுது லக்ஷ்மி தந்திர ஸ்லோகத்தை வாசித்து புரிந்து கொண்டோம். அடுத்து சுவாமி தேசிகனுடைய ஒரு சிறிய ஸ்லோகம் ஞாச தசகத்திலே அஹம் மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண பரோ மத்ரக்ஷண ஃபலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேதி. அஹம் நான் மத்ரக்ஷண பரஹ என்னை காப்பாற்றுகிற சுமை மத்ரக்ஷண ஃபலம் என்னை காப்பாற்றுவதன் பயன் என்று மூன்று. இந்த மூன்றுமே நமம எனக்கில்லை, ஸ்ரீபதேரேவ ஸ்ரீயப்பதியான பகவானுக்குத்தான் என்று ஆத்மானம் நிக்ஷிபேத் புதஹ. ஆத்ம நிக்ஷேபம் பண்ண வேண்டும், அடைக்கலம் புக வேண்டும், தன்னுடைய ஆத்மாவை பகவானுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். புதஹ பண்டிதனாக இருக்கிறவன் அந்த ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும் பொழுது வாஸ்தவத்திலே மூன்று சமர்ப்பணங்களை பண்ணுகிறான். ஆத்ம சமர்ப்பணம், பர சமர்ப்பணம், ஃபல சமர்ப்பணம் என்று மூன்று. இந்த ஆத்மாவும் அவனுடையது, இதை காப்பாற்றுகிற பொறுப்பும் அவனுடையது, அப்படி காப்பாற்றுவதால் ஏற்படுகிற பயனும் அவனுடையது என்று மூன்றையும் சேர்ந்து சமர்ப்பிக்கிறான் என்று சொன்னதனாலே இந்த உபாயானுஷ்டானம் யார் பொருட்டு நடக்கிறது என்றால் நின் பொருட்டு என் பொருட்டில்லை. நீ உபாயாந்தர ஸ்தானத்தினாலே நின்று கொண்டு பரஸ்வீகாரம் பண்ணுகிறாயே அந்த நீ சித்தோபாயமான நீ சாத்தியோபாய ஸ்தானத்திலே இருக்கிற நின் பொருட்டுதான் அப்படி பண்ணுகிறாய். நீயே பிரதான பலியாக இருப்பதாலேதான் இந்த உபாயானுஷ்டானத்தை அதிலே பண்ணப்படுகிற சமர்ப்பணங்களை ஏற்றுக்கொள்ளுகிறாய். என் பொருட்டில்லை இதில்
எதுவுமே என் பொருட்டு கிடையாது, எனக்காக இல்லை, நான் மாமா என்று சாத்விக தியாகம். இதை மேலும் நன்றாக விளக்குகிறது ஸ்ரீமத் ரகசிய திரைசார சூக்தி தேசிகனுடைய மணிப்பிரபாண பங்கிகள் நதிகள். இப்பொழுது ஃபலார்த்தியாய் உபாய அனுஷ்டானம் பண்ணுகிற ஜீவன் பலியாயிருக்க ஈஸ்வரன் இங்கு பிரதான பலியானபடி எங்கனே என்னில். ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறார், இந்த உபாய அனுஷ்டானம் பண்ணுகிறவன் யாரு? ஜீவன். உபாய அனுஷ்டானம் என்பது இப்பொழுது சரணாகதியை அனுஷ்டிக்கிறவன். சரி, அவன் எப்படி அதை பண்ணுகிறான், எந்த நோக்கத்தோடு பண்ணுகிறான் என்றால் பலார்த்தியா, அதற்கு ஒரு பயன் கிடைக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு தான் அவன் அந்த உபாயானுஷ்டானத்தை பண்ணுகிறான். அப்படியானால் அந்த பயனாளி யார் என்றால் அந்த ஜீவன் தான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது இங்கே இந்த காரியத்திலும் கூட பிரதான பலி வந்து ஈஸ்வரன் தான் என்று சொல்கிறோமே, அது எப்படி பொருந்தும் என்று ஒரு கேள்வி. பிரதான பலியாகனபடி எங்கனே என்னில். நாம் என்ன சொல்கிறோம், இரண்டு பேருமே பலிதான், பயன் இரண்டு பேரும் அடைகிறார்கள், இரண்டு பயனாளிகளும் இருக்கிறார்கள். இந்த உபாயானுஷ்டானத்தை பண்ணுகிற ஜீவனும் அந்த உபாயானுஷ்டானத்தினாலே சரணாகதி புகப்பெற்ற அடைக்கலத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பரமனும் இரண்டு பேருமே பயனாளிகளாக இருந்தாலும் அவ்விரண்டு பேருக்குள்ளே முக்கிய பயனாளி என்று ஈஸ்வரனைத்தான் சொல்லுகிறோம். அது எப்படி என்று கேட்டால், இப்பொழுது தேசிகனுடைய விளக்கம் அது எப்படி என்பதற்கு மறுபடியும் இரகசிய துறைசார சூக்தி. அசித்தின் பரிணாமங்கள் போலே சித்துக்கு தான் கொடுத்த புருஷார்த்தங்களும் சர்வசேஷியான தனக்கு உகப்பாயிருக்கையாலே ஈஸ்வரன் பிரதான பலியாக இருக்கிறான். அசித்து சித்து என்று இரண்டு வகை வஸ்துக்கள் இருக்கின்றன ஜெகத் சிருஷ்டியிலே. அசித்துக்கு சிலவற்றை கொடுத்திருக்கிறான், சித்துக்கு சிலவற்றை கொடுத்திருக்கிறான். அசித்துக்கு பரிணாமங்களை கொடுத்திருக்கிறான், வெவ்வேறு விதமான மாறுதல்களை விகாரங்களை அடைகிறது அச்சேதன வஸ்து. சித்துக்கு புருஷார்த்தங்களை கொடுத்திருக்கிறான், நாம் பயன்கள் என்று நினைக்கும் அறம், பொருள், இன்பம், வீடு அதெல்லாம் சித்துக்கு கொடுத்திருக்கிறான். இந்த இரண்டாலுமே உகப்பை அவன் அடைகிறான், கொடுத்தவன். ஏனென்றால் அவன் சர்வசேஷி. இந்த சித்துக்கும் சரி இந்த சித்துக்கும் சரி அவன்தான் சேஷியாக இருக்கிறான், சுவாமியாக இருக்கிறான். அவனுக்காகத்தான் எல்லா செயல்களும் நடைபெறுகின்றன. அப்படி சர்வசேஷியான தனக்கு உகப்பாயிருக்கையாலே அவன் அவற்றின் மூலம் பிரீத்தி அடைகிறபடியினாலே ஈஸ்வரன் தான் பிரதான பலி, முக்கியமான பயனாளி ஈஸ்வரன் தான் என்பது இங்கே விளக்கம். இப்படி விளக்கினால் போதாதென்று ஏற்கனவே சரணாகதி தீபிகையிலே காட்டிய திருஷ்டாந்தத்தை இங்கு இன்னொரு விதமாக காண்பிக்கிறார். தேசிக சூக்தி தொடர்கிறது. அச்சேதனமான குழமணனை அழித்து பண்ணியும் ஆபரணம் பூட்டியும் அழகு கண்டு உகக்கிறதோடு சேதனமான கிளியை பஞ்சரத்தில் வைத்து பால் கொடுத்தும் வேண்டினபடி பறக்க விட்டும் அதின் உகப்பு கண்டு உகக்கிறதோடு வாசியில்லையிலே நிரபேக்ஷரான ரசிகர்கள். ஒரு திருஷ்டாந்தம் அசேதனம், ஒரு திருஷ்டாந்தம் சேதனம். அசேதனம் இங்கே குழமணன் என்று,
குழமணனை அழித்து பண்ணி அதற்கு கை கால்கள் அவற்றினுடைய அளவை எல்லாம் மாற்றி அமைத்து அந்த குழமணனுக்கு ஆபரணம் கூட்டி, குழமணன் என்றால் மரப்பாச்சி மாதிரி ஒரு வஸ்துவை வைத்துக் கொள்வோம். அப்படியெல்லாம் பண்ணும் பொழுது அதனால் ஏற்படுகிற மகிழ்ச்சி யாருக்கு என்றால், யாருமே அந்த குழமணனுக்குத்தான் மகிழ்ச்சி என்று சொல்லப்போவதில்லை. ஏனென்றால் அது அச்சேதனம். அங்கே நிச்சயமாக தெரிகிறது அதனாலே ஏற்படுகிற மகிழ்ச்சியானது, அதனாலே ஏற்படுகிற பயனை அடைபவனானவன் அந்த குழமணனை எல்லாம் பண்ணுகிறானே ஒருவன் ஈஸ்வரன் அவன்தான் என்று. அல்லது இந்த திருஷ்டாந்தத்திலே குழமணத்தை குழமணனை பண்ணுகிறவன் ஒரு ராஜா, அவன் அவனுக்குத்தான் பயன் என்று தெரிகிறது. அதே போலத்தானே கிளி வளர்க்கிற ராஜாவும், கிளி சேதனமாக இருந்தாலும் கூட அந்த கிளியை ஒரு பஞ்சரத்திலே கிளிக்கூண்டிலே வைத்து வளர்ப்பதும், அதற்கு வேளா வேளைக்கு பால் பருகுவதற்காக கொடுப்பதும், அதை சில சமயங்களிலே பஞ்சரத்திலிருந்து வெளியே பறக்க விட்டு மறுபடியும் பஞ்சரத்துக்கு கொண்டு வருவதும், இதெல்லாம் பண்ணி மகிழ்கிறானே விளையாடுகிறானே அந்த கிளிக்கு சொந்தக்காரன். அவன் கிளிக்காக அதை பண்ணுகிறானா தனக்காக அதை பண்ணுகிறானா என்று விசாரித்தால், கிளிக்கு அதிலே இன்பம் இருந்தாலும் அதன் உகப்பு கண்டு இவன் உகக்கிறான். கிளியை மகிழ்விப்பதன் மூலம் இவன் மகிழ்கிறான். இவ்விரண்டுக்கும் வாசி ரசிகராக நின்று பார்த்தால் ஒன்றுமில்லை. வாசி இல்லை என்றால் வித்தியாசம் இல்லை. கிளியானால் என்ன, மரப்பாச்சி ஆனால் என்ன, சேதனமானால் என்ன, அச்சேதனமானால் என்ன, அதற்கு பண்ணுகிறதெல்லாம் இவனுடைய உகப்புக்காக வல்லவா நடைபெறுகிறது என்று சரணாகதி தீபிகையில் சொன்ன திருஷ்டாந்தத்தையே சிறிது மாற்றி அமைத்து ரகசியத்துறை சாரத்திலே திருஷ்டாந்தமாக காட்டி விளக்கியிருக்கிறார் தேசிகன். இதுவரையில் நின் பொருட்டு நீ என் பொருட்டில்லை என்பதன் அர்த்தமாக ஈஸ்வரனே பிரதானமான பயனாளி என்பதை சரணாகதி தீபிகா, ஸ்ரீரங்கராஜஸ்தவம், லக்ஷ்மி தந்திரம், நியாசதசகம், ரகசியத்ரய சாரம் என்கிற ஐந்து கிரந்தங்களிலிருந்து கேட்டு அனுபவித்தோம். இப்பொழுது ஆறாவதாக வேறு சில விசிஷ்டாத்வைத கிரந்தங்களிலிருந்து பொறுக்கி எடுத்து விசிஷ்டாத்வைத கோஷம் என்கிற பெரியதொரு கோஷ கிரந்தத்திலே பிரதான பலி என்பது பற்றி என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்பதை கேட்கப் போகிறோம். ஏனென்றால் இதில் புது விஷயம் நமக்கு கிடைக்கப் போகிறது. நின் பொருட்டு நீ என் பொருட்டில்லை என்பதை வேறொரு கோணத்திலே பார்க்கப் போகிறோம். ஸ்வரக்ஷண பலம் பரமாத்மனி ஏவ சேதனஸ்ய ஸ்வஸ்ய ஃபலரஹிதத்துவம் கதம் வா யோயுஜ்யதே அந்யதா அசேதனத்வமேவ ஸ்யாத் இதி சங்கா து பிரதான பதேன வியாவர்த்திதா. இந்த சேதனனை ரட்சிக்கிற காரியத்தினுடைய பலம் பரமாத்மாவுக்குத்தான் என்று சொல்லிவிட்டால் சேதனனுக்கு பலம் கிடையாது என்பது எப்படி பொருந்தும்? அப்படியானால் இந்த சேதனத்துக்கே அசேதனத்துவம் வந்துவிடும் என்று கேட்டால் அதற்கு பதில் எதிலே இருக்கிறது என்றால் பிரதான என்கிற பதத்திலே இருக்கிறது. அதாவது ஈஸ்வரன் பிரதான பலி என்று சொன்னமை தவிர ஈஸ்வரன் ஒருவன் தான் பலி என்று சொல்லவில்லை. இரண்டு பேரும் பலியாக இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் பிரதான பலி ஈஸ்வரன் தான். அதை விளக்குகிறார் அயமாசஜ. தாத்பரியம் என்ன என்றால்,
அச்சேதனம் தாவசே சேதனூத்தம் சே ஸ்வகதவியாபாரஃபலசாமான்யம் சேதனஸ்யைவ சம்பாதயதி நஸ்வஸ்மை. இன்னொரு உதாரணம் பாருங்களேன். இந்த சேதனனுக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரத்திலே கை கால்கள் எத்தனையோ அவயவங்கள் இருக்கின்றன. இவையெல்லாம் அந்த சேதனனுக்காக செயல்களிலே ஈடுபடுகின்றன, நிறைய காரியங்களை பண்ணுகின்றன. கண்ணொரு காரியம் பண்ணுகிறது, கை ஒரு காரியம் பண்ணுகிறது, கால் ஒரு காரியம் பண்ணுகிறது. அவையெல்லாம் பண்பொருட்டா அந்த காரியங்களை பண்ணுகின்றன? கிடையாது. அவையெல்லாம் தனக்கு சுவாமியான, தனக்கு உரிமையாளனான, இந்த சரீரத்துக்கு சொந்தக்காரனான சேதனன் என்கிற ஆத்மா இருக்கிறானே, அவன் பொருட்டாக எத்தனையோ காரியங்களை பண்ணுகின்றன. ஏன் தன் பொருட்டு என்று சொல்லவில்லை என்று கேட்டால், அதை நாம் சுலபமாக ஒத்துக்கொண்டு விடுவோம். இந்த சரீரம் என்கிறது அச்சேதனமானபடியினாலே அது தன் பொருட்டு பண்ணிக்கொள்ளப் போவதில்லை. இப்பொழுது நாம் அடுத்த படிக்கப் போகிறோம். இந்த சேதன வஸ்துவும் அதற்கு உரியவனான இந்த சேதன வஸ்துவும் ஜீவாத்மாவும் எல்லாரும் சேர்ந்து சேதனா சேதனங்கள் எல்லாம் பரமாத்மா என்கிற வஸ்துவுக்கு சரீரமாகிறது என்பது உபனிஷத்துகளிலே நிஷ்கிருஷ்டமான விஷயமாக இருக்கிறது. இப்படி சேதனமும் சரீரமாகிவிட்டால் பரமாத்மாவுக்கு சரீரம் செய்கிற காரியங்கள் எல்லாம் சரீரிக்காக வென்றோ, அதுபோல நாமெல்லாம் கூட பரமாத்மாவுக்கு சரீரமாகிவிட்டபடியாலே நாம் செய்கிற காரியங்கள் எல்லாம் கூட உண்மையிலே நமக்காக இல்லை, அவையெல்லாம் கூட நமக்கும் சரீரியாக நமக்கும் ஆத்மாவாக இருக்கிற பரமாத்மாவுக்காகவே என்பது இன்னும் பொருந்துகிறது. நின் பொருட்டு என் பொருட்டில்லை, நீ பண்ணுகிற வியாபாரங்களும் சரி, நீ பண்ணுவிக்கிற வியாபாரங்களும் சரி, நாங்கள் பண்ணுவது அதெல்லாம் கூட நின் பொருட்டு பகவானின் பொருட்டுதான் என்பது இந்த சரீர சரீரி திருஷ்டாந்தம் மூலமாக நமக்கு இன்னும் நன்றாக புரிகிறது. அப்படியானால் வித்தியாசம் இல்லையா என்றால், சற்று இருக்கத்தான் இருக்கிறது. சேதன சாமான்யம் து ததைவ பரமாத்ம சரீரம் இதி பரமாத்மைகனியாம்யம் சேஷதைக ஸ்வரூபம் இதி ஸ்வவ்யாபார ஃபல சம்பந்தஹ ஸ்வசரீரி பூத பரமாத்மன ஏவ சம்பத்யதே ஆனுஷங்கிக ஃபலம் து ஸ்வஸ்ய வர்த்தத ஏவ. இதற்கு கூடவே கிடைத்த பலன் இருக்கத்தான் இருக்கிறது. சேதனமும் புகக்கிறது. அந்யதா அசேதனத்துவம் பிரசஜேத், சேதனத்துக்கும் அசேதனத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கிறது. அனுசந்தானம் து சேஷபூதத்வாத் ஸ்வஸ்ய சேஷிபூத பரமாத்மனே ஏவேதி. அப்படி தனக்கும் கொஞ்சம் ஆனுஷங்கிக பலம் ஏற்பட்டாலும் கூட இந்த சேஷனான இந்த தாசனான இவன் என்ன அனுசந்திக்கிறான் என்றால், தான் பண்ணுவதாலே ஏற்படுகிற பலன் எல்லாம் பல தியாகம் பண்ணி சேஷியாயிருக்கிற பரமாத்மாவுக்கே என்று அனுசந்திக்கிறான். பிராதான்யேன தஸ்யைவ, அவன்தான் பிரதான பலி. அதனாலே இவனும் ஒரு பலி என்பதை யாரும் மறுக்கப் போவதில்லை. ஏதேன மோக்ஷ ரூப பலம் ஜீவசிவா பரசிவா இது விபிரதிபத்திர்னோதேத்யேவ. அதுக்கு மேல ஒருத்தன் கேட்கிறான், மோட்சம் என்கிற பலன் கிடைக்கிறதே, அது ஜீவனுக்கு கிடைக்கிறதா பரமாத்மாவுக்கு கிடைக்கிறதா என்று குறுக்கு கேள்வி கேட்கிறான். அப்படியெல்லாம் கேட்பதற்கில்லை. மோட்சம் என்கிற பலம் ஜீவனுக்கு கிடைக்கும் பொழுது அதனாலே பயன் பெறுபவன் சுகப்படுபவன் ஜீவனா பரமாத்மாவா என்று கேட்டால், ஒரு விதத்திலே ஜீவனாக இருந்தாலும் முக்கியமாக பரமாத்மா தான் என்று. அதையேவ சமன்வயாதிகரணே பாஷிதம், ஸ்ரீபாஷ்யத்திலே சமன்வயாதிகரணம் என்கிற அதிகரணத்தினுடைய முடிவிலே ஸ்ரீபாஷ்யம் எப்படி இருக்கிறது, பஷ்டாத்தாவுபௌ சங்கச்சேதே என்று. இருவருக்கும் பலன் கிடைப்பது போல ஒரு வாக்கியம் இருக்கிறது. மோட்சம் என்பது இருவரும் ஒருவரை ஒருவர் சேர்ந்து அடைதல் என்று. இவ்வாறாக விசிஷ்டாத்வைத கோஷம் என்பதிலிருந்து சில வரிகளை படித்து புரிந்து கொண்டோம். அடுத்ததாக கடைசியாக
ஓராண் வழியாக அனுஷ்டித்து வருகிற பிரபத்தி பிரயோகம் என்பதிலே இது அழகாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒருவரி ஏதிரக்ஷணபலமபி சர்வஸ்வாமினே சர்வரக்ஷகாய சுப்யமேவ நமம. நாம் இப்பொழுது சரணாகதி அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறேனே, அதனாலே ஒரு ரக்ஷணம் என்கிற பரத்தை உம்மிடம் ஒப்படைத்தேனே, அந்த ரக்ஷணத்தினுடைய பலத்தை கூட அதுவும் எல்லாருக்கும் உரிமையாளனாகவும் எல்லாருக்கும் காப்பாளனாகவும் இருக்கிற உமக்கேதான் என்று சமர்ப்பித்து விடுகிறேன் என்று பல சமர்ப்பணம் நடக்கிறது அங்கே. கடைசியாக ஒன்று இதே விஷயமாக சுவாமி தேசிகனுடைய காரிகை. காரிகை என்றால் சின்ன ஸ்லோகம். கருத்துகளை விளக்கி கொண்டு வரும்பொழுது இதுவரை விளக்கிய கருத்துகளை மனசிலே தரிப்பதற்கு உபயோகமாக தரிப்பதற்கு அனுகூலமாக சின்ன சின்ன ஸ்லோகங்களிலே அவற்றை சொன்னால் அந்த ஸ்லோகங்களிலே நெற்று பண்ணி கொண்டு நாம் அவற்றை மனசிலே தரிக்க முடியும். இப்பொழுது ரகசியத்ரைகாரத்திலே இருக்கிற தேசிக காரிகா ஸ்வநிர்பரத்வ பர்யந்த ரக்ஷகைகார்த்த்ய பாவனம் ரக்ஷாஃபலஸ்வாம்யம் ரக்ஷ்யாத்மசமர்ப்பணம். இது சாண்ட பிரபதன அதிகாரத்திலே இருக்கிறது. இதனுடைய அர்த்தம் ஸ்ரீராம தேசிகாச்சாரியர் கிரந்தத்திலே இருக்கிறபடி இப்பொழுது பார்ப்போம். ஆத்ம சமர்ப்பணம், ஆத்மாவை சமர்ப்பித்தல்லாவது தியக்த ரக்ஷாபல சுவாம்யம், விடப்பட்ட ரட்சிப்பதின் பலனில் தான் சுவாமியாயிருக்கும் தன்மையை உடையதும். ஒரு பாஷையிலிருந்து இன்னொரு பாஷையிலே அனுவாதம் பண்ணும் பொழுது அப்படி அப்படியே பார்த்தால் சற்று விளங்காது. இதனுடைய கருத்து என்ன என்றால், இந்த ரட்சிப்பதனாலே வந்த பலனானது தனக்காக இல்லை, இந்த பலத்தின் பயனாளி வேறொருவன் பரமாத்மாதான் என்று கேட்ட நாம் விட்டு விடுகிறோம். இந்த சரணம் அடைபவன் விட்டு விடுகிறான். அந்த தியாகத்தோடு கூடினதாக இருக்க வேண்டும் இந்த சமர்ப்பணம் என்று அர்த்தம். ரக்ஷ்ய ரட்சிக்கப்படுகிற ஜீவாத்மாவுக்கு ஸ்வநிர்பரத்வ பர்யந்த தன் பொறுப்பு நீங்கிய தன்மை வரையிலான, அதாவது எதுவரையிலே அந்த சமர்ப்பணம் போகிறது என்றால் பசுவை கொடுப்பது மாத்திரமில்லை, அதிலே இனிமே தனக்கு பொறுப்பு எதுவும் கிடையாது என்று நிசேஷமாக சமர்ப்பிக்க வேண்டும். பொறுப்பு இல்லாதது போலே ரக்ஷகைகார்த்திய பாவனம், ரக்ஷகனான எம்பெருமான் ஒருவனின் பொருட்டே அது என்று பாவனம் நினைத்துக் கொள்ள வேண்டும். ஐகார்த்தியா என்றால் ஏக அர்த்த தன்மை, அர்த்த என்றால் பொருட்டு, ஒருவன் பொருட்டே என்கிற தன்மையை பாவனம் நாம் மனசிலே எண்ணத்திலே கொள்ள வேண்டும். அந்த சமயத்திலே ரட்சகனான எம்பெருமான் இருக்கிறானே அவனுக்கு மட்டும்தான் அது உரியது. எது அந்த பலம்? அந்த பலம் கூட அவனுக்குத்தான். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.